ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இன்றைய திருப்பாவையின் 23வது பாசுரமான மாரி மலைமுழஞ்சில் என்பதிலே ஸ்ரீ அகோபில மலைக்குகையில் படுத்திருக்கும் ஸ்ரீ நிருசிம்மன் தீவிழித்து எழுவதாக பெரும்பாலானோர்கள் சாதித்த போதிலும் அஸ்மத் ஆச்சாரியன் இப்பாசுரம் யாதவ சிம்மமான ஸ்ரீ கிருஷ்ணனையே ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுகிறாள் என்றும், மேலும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தினுடைய இரகசியத்தை இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறாள் என்றும் கூறுவர். மாரி மலைமுழஞ்சில், மாரி க்ஷீராப்தி என்னும் திருப்பார்கடலின் பிந்து, க்ஷீராப்தியின் ஜலம்னு அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். மலை அந்த திருப்பார்கடலிலே ஸ்ரீமன் நாராயணன் மலை போன்றதான ஆதிசேஷன் மேலே படுத்து கிடக்கிறான். முழஞ்சில் என்றால் குகை என்ற அர்த்தம். விசாலமான அந்த ஆதிசேஷனான பரியங்கம் தன் உடலை ஒன்றின் மேல் ஒன்றாக அப்படியே சுருட்டிண்டு அடுக்கி அது குகை மாதிரி இருக்கு. மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமியுடனே கடோபகூடமாக அணைத்து கொண்டு யோக நிதிரை பண்ணும் ஸ்ரீமன் நாராயணன், அவன் யாதவ சிம்மம். மாரி பாபம் எது புண்ணியம் எது, செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது என்பதை வர்ஷிப்பதான வேதம் மாரி. இங்கே மாரி என்பதாலே வேதமே சொல்லப்படுகிறது. முழஞ்சில் வேதங்களின் அந்திம பாகமான உபனிஷத்துக்களாகிய குகையில் மன்னி கிடந்துறங்கும் நிலையாக இருந்து பிராட்டியுடன் அவளை காடோபகூடமாக அணைத்து கொண்டு யோக நிதிரையில் ஆழ்ந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் என்கிறதான யாதவ சிம்மம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று எல்லாராலும் போற்றப்படுபவரான அந்த யாதவ சிம்மம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். சீரிய சிங்கம், சீர்மையை நிருபாதிகமாகவே அதாவது இயற்கையாகவே தன்னிடத்திலே கொண்டபடியாலே இது யாதவ சிம்மம். அறிவுற்று தீவிழித்து பூமாதேவி பிரம்மருத்ராதி தேவர்களுடன் அந்த யாதவ சிம்மத்திடம் சென்று கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் தந்தவக்கரன் முதலானோர்களுடைய பண்ற அந்த கொடும் செயல்களாலே ஏற்பட்ட பாபத்தை தன்னாலே தாங்க முடியாதவளாய் பகவான் இருக்கும் இடம் சென்று அவனை வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது அந்த யோக நிதிரையில் இருக்கிற பெருமாள் அறிவுற்று தீவிழித்து கோபத்தை தன் கண்களிலே காட்டிய அந்த யாதவ சிம்மம் பூமி பிராட்டியை சமாதானப்படுத்துகிறது. பூமி பிராட்டியினால் நீ சர்வ ரட்சகன் என்பதை சாஸ்திரங்கள் சொல்லுகிறது, ஆனால் நீ அந்த இரட்சக தர்மத்தை மறந்து
யோகநத்ரையில் உறங்கி கிடக்கிறாயே என்று அறிவூட்டபடியினாலே கோபத்துடன் விழித்தெழுந்ததாம் அந்த யாதவ சிம்மம். அவர்களை கொல்வதாக அப்பொழுதே சங்கல்ப ஞானத்தை பெற்றான். வேரிமயிர் பொங்கையப்பாடும் பேர்ந்துதறி. வேரி என்பது மனம் மிக்கனது, அதாவது வாசனை பொருந்தியது. மயிர் என்ற கேசங்களை உடைய பகவான், கேசிய சம்ஹாரம் பண்ணதான பகவான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பிரம்மருத்ராதிகளுக்கும் ஈசனவன் அப்படின்னு. அந்த கஹா ஈசஹா வஹா இது கேசவஹான்னு. இப்படி அழகான கேசபாசங்களை உடைய அந்த கிருஷ்ணன் பேர்ந்துதறி தன்னுடைய நிஷித்தங்களையெல்லாம் உதறிவிட்டு ஓரிடமிருந்து மற்றோரிடம் பெயர்ந்தானாம். பேர்வதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தானே. இது நமக்கும் இந்த பாபங்கள் பேரணும், அது நிஷித்தம். அது நம்ம ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே, அவர்கள் பண்ணுகிற பிரபத்தியினாலே, நம்மளுடைய பிராரப்த சஞ்சித ஆகாமிகா பாபங்கள் நம்மை விட்டு விலகுகின்றன, அதை நாம் உதறுகிறோம். இது ஆச்சாரியனை போய் அடைஞ்சதினாலேயே பாபம் போகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் போகும். பிள்ளையந்தாதியில் நயனாச்சாரியார் சுவாமி ரொம்ப அத்தியற்புதமாக சொல்கிறார், வினைகால் இனி உமக்கு வேறோரிடம் தேட வேண்டும், எனை முனைப்போல் சிதைக்கும் வகை இங்கருதி கண்டீர்னர். பாப்பங்களை சம்போதனம் பண்ணுறாரே, பாப்பங்களே நீங்கள் இன்னுமே இத்தனை நாள் வரைக்கும் நான் எழுச்சவாயனாக இருந்தேன், அதனால் என்னை போட்டு பிடிச்சா ஆட்டின்னு இருந்தீங்க, இன்னுமே உங்கள் பாச்சா பலிக்காது. ஏன்னா நான் சுவாமி தேசிகனுடைய திருவடிவாரத்தை பற்றப்போகிறேன், அதனால் உங்களுக்கு அங்கே வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள்லாம் எங்கேயாவது ஓடிப்போய் என்னை மாதிரி இன்னொரு ஏமாந்தவன் முன்னால் நான் இருந்தேன் அந்த மாதிரி இருப்பான், ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாத அவனை போய் பிடிச்சுங்கோ போங்கோ அப்படின்னு சொல்கிறதா வருது. இதனால் நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைந்தோமானால் பாபங்கள் நம்மை விட்டு விலகும்னு கண்டிப்பாக தெரிகிறது. மூரினிமிருந்து நித்திய கர்மாக்களாலே ஆலசியத்தை விட்டிருப்பவனான நீ முழங்கி புறப்பட்டு விதி விகித சத்காரியங்களிலே ஈடுபட்டிருந்தாயேயானால் வேத பிரபந்த அனுஷ்டானம் பண்ணி கொண்டு எப்பொழுதும் பெருமாளை மனசாலே நினைத்து திருக்கோயில்களிலே சென்று கைங்கரியம் பண்ணி ஏதோ வேத கோஷ்டியிலையோ பிரபந்த கோஷ்டியிலையோ அன்வைத்தேயானால் சூழ் விசும் பணிமிகள் தூரியம் முழக்கின அப்படின்னு சொல்கிற அந்த நம்மாழ்வார் அச்சிராதிகதியை சாதிச்சாரே, அந்த மாதிரி நம்மை ஆதிவாகிகள் வந்து கட்டாயம் அழைத்து போவார்கள், நாமும் வைகுண்டம் புகுவோம், அதனாலே நீ நாம் முழங்கி புறப்பட்டு போகிறோம். போதருமா போலே பூவை பூவண்ணா. போதருமா போலேன்னா போவதை போன்றுன்னு அர்த்தம். அதாவது பிரபன்னனானவன் ஆதிவாகிகளால் வழிநடத்தப்பட்டு அமானவன் கரஸ்பர்சத்தோடே கூட அந்த விரஜாநதியில் நீராடி திருமாமணி மண்டபத்தை புகுகிறானே, அது போதருமா போலே. அது எப்படி இருக்குன்னா, அந்த எம்பெருமானே நம்மளை எதிர்கொண்டழைக்கிறான். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியோடு இருந்தமையினர். பூவை பூவண்ணா, மலர்ந்த புஷ்பம் போன்று விகசிதமான ஞானத்தை உடையவன். ஏன்னா இங்கே நமக்கு பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் நம்மளுடையதான ஞானம் ரொம்ப சுருங்கி இருக்கு. அங்கே எம்பெருமானை நாம் ஸ்ரீவைகுண்டத்திலே சென்று அடைகின்ற பொழுது நம்மளுடைய ஞானம் விகசித்து போகிறது. அதனாலே நம்ம தர்மபூத ஞானம் அங்கே ரொம்ப விகசிதமாக இருக்கிறதுனாலே அதை மலர்ந்த புஷ்பம் என்றாள் ஆண்டாள். பூவை பூ அண்ணா, நின் கோயில் நின்னும்
இந்த ஜீவாத்மாவினுடைய கோயில் எது? அவனுடைய சரீரத்திலே இருக்கிறதான ஹிருதயம் அல்லது மார்பு. மார்பம் என்பதோர் கோவில் அமைத்து, மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி, ஆர்வம் என்பதோடு பூவித வல்லார்க்கு அரவசண்டத்தில் உயலுமாமேன்னு ஆசை வாய்ப்பதிகத்தில் பெரியாழ்வாருடைய திருவாக்கு. அப்போது அந்த ஜீவாத்மாவினுடைய கோவிலான அல்லது அவனுடைய ஹிருதயத்திலே தான் அந்தர்யாமியாக எம்பெருமானும் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறான். இதை ஆனந்தவல்லி பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதங்குஹாயாம் பரமே வியோமன். அந்த ஹிருதயத்தில் அது எம்பெருமன் ஹிருதய ஆகாசம்னே சொல்கிறது, அவ்வளோ பெருசும் அது எம்பெருமானை பொறுத்த வரைக்கும். அதில் பெரியாழ்வார் அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். அங்கே இப்போது இந்த ஹைவேஸ் எல்லாம் இருக்குது பாருங்கோ, இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு வண்டி போகிற மாதிரி, அந்த மாதிரி இல்லை. அதில் இந்த பக்கமும் நிறைய ஒரு 20-30 வண்டிகள் போகலாம், அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்குது. இருந்தால் அது எவ்வளவு பெரிய ராஜபாட்டையாக இருக்கும். அதில் அங்கே அந்த ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து நித்தியமுத்திரன் அத்தனை பேரும் அங்கே எழுதியிருக்கா. கருடன் மேகலை எம்பெருமான் ஏசல் போடுறானாம். அந்த மாதிரியான ஒரு மகத்துவத்தை இங்கே காமிக்கிறார். இங்கனே போந்தருளி, அது திருசூர்ல பண்ணுறது. அந்த மூர்தன்ய நாடி, அதாவது எம்பெருமான் என்ன பண்ணுவான், மறிக்க போகிற எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே பொதுவானது. அவன் நரகத்தை அடைபவனாக இருந்தாலும் சரி, இல்லை மோட்சத்தை அடைய போகிறவனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே அந்த அந்திம காலத்தில் எம்பெருமான் அந்த முதுகுத்தண்டு எடுத்து சரீரத்தை கடைவான். கடைஞ்சி அஞ்ச பஞ்ச சூக்ஷ்மங்களை, அதாவது பஞ்சபூதங்களை சூக்ஷ்மங்களை எடுத்து அதில் சூக்ஷ்மா சரீரமாக பண்ணி அதிலே இந்த ஆத்மாவை பிரவேசிக்கும்படியாக பண்ணுவான். அது இப்போது அப்ரபன்னனாக இருந்ததுன்னா, அதாவது பிரபத்தி பண்ணிக்காத உபயானுஷ்டானம் பண்ணிக்காத இருந்த ஆத்மாவாக இருந்தால், இந்த நவத்வாரங்களில் சரீரத்தில் இருக்க அதில் ஏதோ ஒரு துவாரத்து வழியாக அது போயிடும் வெளியில். ஆனால் இந்த பிரபன்னனுக்கு நல்லா உபயானுஷ்டானம் பண்ணவனுக்கு அந்த எம்பெருமான் 101வது நாடின்னு சொல்கிறா. அந்த பிரம்மபுர நாடி இல்லை மூர்தன்ய நாடி இல்லை சுஷும்னா நாடின்னு இப்படி பல பேர் உண்டு அதுக்கு. அதில் ஏற்றி விட்டு அது அப்படியே நம்மளுடைய வாயில் அந்த இதுக்கு அந்த டான்சிஸ்ன்னு சொல்கிறா பாருங்கோ, அதுலேருந்து ஒரு கீழே சதை தொங்கின்னு இருக்கு இல்லையா நாக்கில், அதுக்கு நடுப்புற ஒரு ஓட்டம் இருக்குமா, அது ஹிருதயத்துக்கு நேராக 90 டிகிரி சொல்லியிருக்கும். அதுலேருந்து அதில் உள்ளே பூந்து அதுக்கப்புறம் சிரக்கபாலத்தை பேதிச்சுண்டு மண்டையோட்டை உடச்சுண்டு அதை சூரிய ரஷ்மியோட கலக்கிறான். அந்த சூரியனுடைய கிரணத்தை பிடிச்சிண்டு அப்படியே சூரியனுக்கு நடுப்புற ஒரு ஓட்டம் இருக்குது, அந்த ஓட்டை வழியாக மேலே போகிறான். அங்கே ஆதிவாசியாளர்கள்லாம் புஷ்பகுமானத்தை வச்சு காத்துக்கிட்டு இருக்கா. அதனால் அப்படியே அவன் விரஜாநிதி கரைக்கு போய் அங்கே தீர்த்தாமாடி அதுக்கப்புறம் அவன் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை போட்டு அப்ராகிருதமான திவ்ய திருமேனி அவனுக்கு ஏற்படுறது. அதுக்கப்புறம் சதுபூஜங்கள் சங்கு சக்கராதிகள் எம்பெருமான மாதிரி அந்த ஆனந்தமும் எம்பெருமானை ஒக்க ஆனந்தமும் ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போது இதை வேதம் சொல்லும்போது அந்தரேண தாலுகே யேஷஸ்தன இவாவலம்பதே சேந்திரயோனிஹின்னு சொல்லித்து. அப்போது இந்த 101வது நாடியினான சுஷும்னா நாடியிலேருந்து கிளம்பி போகிற புறப்பட்டு போகிற அந்த ஜீவாத்மா அந்த தொண்டையில் ஒரு தொங்கு சதை இருக்க அதில் இருக்கிற துவாரத்து வழியாக மண்டையோட்டுக்கு போய் அதை பிளந்துண்டு அப்படியே சூரிய ரஷ்மியால் பிரயாணிக்கிறாங்கிறது. கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து, இது
தர்ம அதர்மங்களாகிற கால்களை உடையதானது அந்த சிம்மாசனம். அது சீரிய சிம்மாசனம், ரொம்ப சிறப்பு மிக்கதான சிம்மாசனம். ஏன்னா ஆயிரம் தலைகளோடு சீறுகின்றவனான ஆதிசேஷனை சிங்காசனமாக உடையது. இப்போது பரியங்காசனத்திலே கைலாகு கொடுத்து நம்மையும் அதிலே அந்த ஆதிசேஷனுடைய பணங்கள் இருக்க அந்த இது இருக்க உடம்பு இருக்க அது மேலே காலை வச்சு நாமளும் ஏறுவோம். ஏறி எம்பெருமான அந்த பரியங்காசனத்தில் அந்த எம்பெருமான் கையிலாக கொடுத்து நம்மளை ஏற்றுவோம், நாமளும் போவோம். அப்படிப்பட்டதான அந்த பாக்கியம் அந்த பிரபன்னனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. அதனாலே யாம் வந்த காரியம் மாறாய்ந்து அருள், நான் எதுக்கு வந்தோம், இந்த கைங்கரியத்தினாலே இவனுக்கு என்ன பிரயோஜனம், இப்படி இவனுக்கு இதை கொடுக்கலாமா வேண்டாமா, இதுக்கு இவன் அருகனா இல்லையா, இப்படியெல்லாம் பகவான் முடிவு பண்ணி அவன் ஆராய்ந்த பிற்பாடு ஒரு நல்ல தீர்மானமான முடிவுக்கு வந்து நமக்கு அருள் பாலிக்க வேணும் என்ற பிரார்த்தனை இந்த மாரிமலை முழஞ்சில் என்ற பாசுரத்திலே வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த பாசுரத்தில் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு ஒரு இது வருது, வரி வருது. அதில் நம் ஆச்சாரியர்கள் எம்பெருமானை அந்த சீரிய சிம்மத்தை கிருஷ்ணனாக ராமனாக நிருசிம்மனாக ஸ்ரீ பாஷ்யக்காரராக நம் சுவாமி தேசிகனாக அனுபவித்திருக்கிறார்கள். இப்போது வேரிமயிர் பொங்கன்னு அங்கே ஒரு பதம் வருது. அங்கே வேரிமயிர் பொங்க என்பதற்கு பிரமாணம் எங்கே இருக்குன்னா சாந்தோக்கி உபநிஷத்தில் ஹிரண்யமஸ்ருஹு ஹிரண்யகேசா ஆ பிரணகா சர்வயேஷ சுவர்ணஹான்னு எம்பெருமான் அவன் தங்கமயமாகவே இருக்கிறான், அவனுடைய கேசங்களும் தங்கம் இல்லையா. அப்புறம் அவனுடைய மஸ்ருனா மீசை, அந்த மீசையும் தங்கமாகவே இருக்குது. நினச்சி பாருங்கள் எவ்வளவு இதாக இருக்கும்னு. இதனுடைய ஆதித்ய மண்டலத்தினுடைய நடுவிலே வீற்றிருக்கும் எம்பெருமான் இப்படி அவனை ஹிரண்ய மஸ்ருவாகவும் ஹிரண்ய கேசமுடையவனாகவும் நாம் தியானிக்க வேண்டும்னு இந்த உபனிஷத்து சொல்கிறது. இந்த கிருஷ்ணனை யாதவ சிம்மமாக பாலகனென்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாளாலிலை வளர்ந்த சிறுக்கணவன் இவன் மேலழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவா சிறியன் என்று என் இளம் சிங்கத்தை கேள். இது ஏதோ பார்க்குறதுக்கு சின்னவனாக இருக்கான் கிருஷ்ணன்னு அவனை பார்த்து பரிகாசம் பண்ணாதுங்கோ இகழாதீங்கோ, இந்த சின்னவன்கிட்ட மகாபலி என்ன பாடுபட்டாங்கிறத அந்த சிறிய உருவத்தை வச்சு அதை கணக்கு போடாதீங்கோ, அதில் மகாபலியை போய் கேளு, மகாபலிக்கு தெரியும் சின்ன உருவம் அவனை என்ன பாடுபடுத்தி தின்னு அப்படின்னு அங்கே ஆழ்வார். அங்கே என் இளம் சிங்கத்தை இகழையல் கண்டாயின்னு அங்கே அந்த கிருஷ்ணனை சிங்கமாகவே சொல்கிறார், சிம்மமாகவே சொல்கிறார். இப்போது இந்த எம்பெருமானான அந்த சின்ன வடிவில் வந்தானே அவன் எப்படிப்பட்டவன் மகாபலிகிட்ட போய் கேளு, அப்போ தான் அந்த சிம்மத்தினுடையதான ஒரு பராக்கிரமம் தெரியும் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறதாக அங்கே இருக்குது. இப்போது மாரியாகிற பார்க்கடலிலே அந்த மலையின் குகையாகிய அந்த ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷனுடைய பரியங்கத்திலே படுத்து கிடந்தது யாதவ சிம்மம். இப்போது பூபாரம் தாங்க முடியாததான பூமாதேவியினாலே அறிவுறுத்தப்பட்டு ஆதிசேஷன் என்னும் படுக்கையை உதறி பலராமனாக அதை பிறக்க வைத்து தான் கிருஷ்ணனாக ஆகி முழங்கி புறப்பட்டு மதுராவுக்கு வந்து அதன் பிறகு கோகுலத்துக்கு புறப்பட்டதான். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு
புறப்பட்டுனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமோண்ணா? அப்போது ரெண்டு ஆத்மா அங்கே அந்த தன்னுடைய ஸ்தானமாகிற ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருப்பார் கடலுக்கு வந்து, திருப்பார் கடல் தான் நாத்தங்கால்னு சொல்லுவாள். அதாவது எல்லா அவதாரங்களும் திருப்பார் கடல்லேருந்து தான் ஏற்படும். அதனால் இப்போ எப்படி ஒரு விவசாயியானவன் அந்த நெல்லை விதைச்சி நாற்றை இது பண்ணி அதுக்கப்புறம் அதை பிடுங்கி வயலில் நடுறானோ, அந்த மாதிரி இந்த அவதாரங்களுக்கெல்லாம் நாத்தங்கால்னு சொல்கிறது இந்த திருப்பார் கடல் தான். அதனால் திருப்பார் கடல் வந்து திருப்பார் கடல்லேருந்து இங்கே தேவகிக்கும் வசுதேவருக்கும் புத்திரனாக முன்னேயே நான் மூன்று இது பிறக்கிறேன்னு அவள்கிட்ட சொல்லியிருக்கிறதுனால அங்கே வந்து பிறக்கிறான். அப்படி உறக்கணும்னு இவன் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து திருப்பார் கடலுக்கு வந்தான். திருப்பார் கடல்லேருந்து மதுராவில் அந்த தேவகி வசுதேவர் இருக்கிற ஜெயிலில் வந்து பிறந்தான். அங்கேருந்து ஜெயிலேருந்து திருப்பி போட்டு போய் அந்த கோகுலத்துக்கு போயிட்டான். அதனால் மதுராவுக்கு வந்து பிறகு கோகுலம் புறப்பட்டதை அதான் மூரியமிருந்து முழங்கி புறப்பட்டு பற்றார் நடுங்க முன் பாஞ்சஜன்யத்தை வாய் வைத்த போரேரே என் சிற்றாயர் சிங்கமேன்னார் பெரியாழ்வார் மூணாம்பத்தில் அவருடைய திருமொழியில். இப்போ இப்படி கிருஷ்ணனையும் அது கிருஷ்ணனை அஸ்மதாச்சாரியனுக்கு என்னென்னா கிருஷ்ணன் தான் யாதவ சும்மோ ஆண்டாள் கிருஷ்ணனை தான் சொல்கிறான்னு. ஆனால் மற்றவாளும் எல்லாரும் வந்து ராமனாக அப்புறம் நிருசிம்மனாக தான் நிறையா பேர் சொல்கிறான். நிருசிம்மனு தான் ரொம்ப ஜாஸ்தியான எண்ணிக்கையில் உள்ள உபன்யாசகள்லாம் இந்த இடத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது நிருசிம்மனாக வந்ததுன்னு தான் சொல்லிட்டுருக்கா. இந்த ராமனை ரகுசிம்மா ராகவ சிம்மமாக எப்படி இருக்குன்னா தசகிரீவஸ்தம்பேரமதனதுர்தாந்தஹிருதயே விஹாரஸ்வாச்சந்தியாத்மிசதி ரகுசிம்ஹேவனபுவம் ஸ்வவாத்சல்யக்ரோடீகிருதபரதசாபேவபவதி நிராவாதாம் பாதாவனி நவிஜஹௌ கோசலகுஹாம்னு. அதாவது ராவணன்கிறதான தசக்ரீவன் அந்த பத்து தலை உள்ள ராவணனை ஒரு மதம் பிடிச்ச யானைக்கு ஒப்பானவன், அந்த யானையை அடித்து கொல்லுவதற்காக காட்டுக்கு புறப்பட்டது இந்த சிம்மம் ராகவ சிம்மம். அது தன்னுடைய கொஞ்சம் அந்த பாதுகையை பரதன்ட்டு கொடுத்து நீ இதை பத்திரமா அங்கே அந்த நந்தி கிராமங்கிற குகையில் வச்சுட்டு காப்பாத்துன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். அனுப்பிச்சுட்டு அப்புறம் போய் அந்த ராவணனை அது சம்ஹாரம் பண்ணித்து அப்படின்னு அந்த யானையை கொன்றது, ராவணன்கிறதான அந்த யானையை ராகவ சிம்மம் கொன்னதுன்னு இந்த பாதுகா சகஸ்திரத்தில் பிரதிபிரஸ்தான பத்ததியில் 1068வது ஸ்லோகம் இது. இதை சுவாமி தேசிகன் நம்ம அப்படியே கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ரகுவீர கத்தியத்திலையும் கூட பிரதிஜாரணவதரண கிருதக்ஷண பரத மனோரத சம்ஹித சிம்ஹாசனாதிரூட சுவாமின்னு ராகவ சிம்ம அப்படின்னு அங்கே ராகவ சிம்மங்கிறதே பதம் ரகுவீர கத்தியத்தில். அதனால் அந்த ராகவனை ஸ்ரீராமனை சிம்மமாகவே நம் ஆச்சாரியரான சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்திலேயும் சரி இல்லை ரகுவீர கத்தியத்திலேயும் நான் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். இப்போ நிருசிம்மனா சொல்கிறாளே பக்தஸ்யதானவசிசோஹோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குஹனாம் அதிசக்முஷஸ்தே ஸ்தம்பைகவர்ஜம் அதுநாமகரீசநூனம் த்ரைலோக்யமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு. இது தன்னுடைய பக்தனான அந்த பிரகலாதனுக்கு அருள வேணும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த அகில உலகத்துள்ள அத்தனை வஸ்துக்கள்லேயும் கர்ப்பமா எம்பெருமான் தான் இன்னிக்கும் இருக்கானோ. இந்த ஏன்னா
அந்த ஹிரண்யகசிபு எங்கடா பிரம்மன்னா எல்லா தூண்லேயும் இருக்கான் துரும்புலையும் இருக்கான் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொன்னானோன்னு பிரகலாதன். அப்போது அவன் அந்த தூணை உதைச்சான், அதுலேருந்து எம்பெருமான் ஆவிர்வாகமாகி அந்த நிருசிம்மனாகி அவனை இது பண்ணாருங்கிறது தெரியும் நமக்கெல்லாம். அப்போது அவன் அந்த தூணை தான் உதைக்க போகிறாங்கிறது தெரியாதோனும் அவன். அதனால் நிருசிம்மன் பகவான் என்ன பண்ணாராம், எல்லா இதுலேயும் வந்து உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருந்தாரா, அதான் நரசிம்ம கர்ப்பம்னு. இப்போ தூண் மட்டும்தான் பெருமாளை வெளிக்கொணர்ந்தது, மீதி எதுவும் கொண்டு வரல. இது ரொம்ப நாளாக சுவாமி தேசிகனுக்கு இது பெருமாளுடைய அம்மா யாருன்னே தெரியாதிருந்து தான். அப்புறம் இந்த பாசுரத்தை இந்த ஸ்லோகத்தை சூட்டு தசாவதாரத்தில் சந்தோஷப்படுறார். பிரத்யாதிஷ்ட புராதன க்ஷணம் பாணி ஜெய்கிங்கிற அந்த ஸ்லோகத்தில் பிதாமகி அபிபூத்துன்றார். ஆ, கம்பம் தானே நிருசிம்மனை பிரசவிச்சுது, அதனால் எனக்கு பிரம்மாவுக்கு பாட்டி யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது அந்த ஸ்தம்பம் தான், அந்த தூண் தான் பிரம்மாவுக்கு பாட்டின்றார். அது மாதிரியும் இதே பாதுகாசத்தில் கூட சுவாமி தேசிகன் அத்தியற்புதமாக இந்த பிரகீர்ண பத்ததியில் 16வது ஸ்லோகமா, முக்தாம் சுகேசரவதி ஸ்திரவஜ்ரதம்ஷ்ட்ரா பிரக்லாத்வசம்பதனுரூபஹிரண்யபேதா மூர்த்திஸ்ரீயோபவசி மாதவ பாதரக்ஷே நாதஸ்ய நூனமுச்சிதா நரசிம்மமூர்த்தேன்னு ஸ்பஷ்டமாக நரசிம்மமூர்த்தியாகவே இந்த பாதுகாப்பு ரொம்ப இதாக சொல்கிறார். ஆழ்வாரம் ஆடி ஆடி அகங்கரைந்து இசைப்பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா வேண்டும் நாடு வேண்டும் வாழ்வதிலேன்னு ஆழ்வாருடைய அனுசந்தானம் இருக்குது. இப்படி இந்த சீரிய சிங்கமாக நிருசிம்மனையும் அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீ பாஷ்யக்கார சிம்மமாக ஆச்சாரியோடு அனுபவிச்சிருக்கா. அதுலேயும் ராமானுஜ நூற்றாண்டில் நம்ம திருவரங்கத் தமுதனார் கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் ராமானுசன் மறைவாதியராம் புலிமிக்கதென்னு இப்புவனத்தில் வந்தமை போற்றுவனேன். அப்போ வலிமிக்க சீயம் ராமானுசன், சீயம்னா சிங்கம்னு அர்த்தம் தமிழில். அப்போது ரொம்ப பலம் மிக்க மிருகங்கள்லேயே பலம் மிக்கதான மிருகம் எதுன்னா இந்த சிம்மம் தான். அதனால தான் அது வந்து காட்டுக்கெல்லாம் ராஜான்னு யார் போய் முடிச்சு ஊட்டினா, ஏன்னா அது பக்கத்தில் போகிறதுக்கே மற்ற மிருகங்கள் பயப்படும், அதனாலே அது ராஜான்னு. அதனால் வலிமிக்க சீயம் ராமானுசன்னு அங்கே அந்த நம் பாஷ்யக்காரரை ஒரு சிம்மமாகவே சொல்கிறார் ராமானுசன் பிறந்தாதியிலே திருவரங்கத்த முதனார். அந்த சிம்மத்தை, பாஷ்யக்கார சிம்மத்தை கவிதார்க்கிய சிம்மமான சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியில் சொல்றார். ஆசாமதங்கஜகணான விஷஸ்ய வேகானு பாதே யதிஸ்பிருத பிரசபம் நிருந்தன் காரிய கதாகவ குதூகலி பிர்பரேஷாம் கர்ணேஷ ஏஷ கவிதார்கிக சிம்மநாதான். சரி, பாஷ்யக்காரர் சிம்மமாக பார்த்தோம், நம் தூப்புல் வள்ளலாம் சுவாமி தேசிகனையும் சிம்மமாக சொல்லிருக்கார் சப்ததி ரத்ன மாளிகையில். தேசிகனுக்கு ரொம்ப நாள் அந்த என்ன சொல்வா தளிகை எல்லாம் பண்ணி அவர் எம்பெருமானுக்கு கண்டரோடு பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணி அது மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார் அந்த பிரதிவாதி பயங்கர மன்னன்கிற சுவாமி. அவர் தேசிகனுக்கு ரொம்ப அத்தியந்த சிஷ்யர். அவர் சப்ததி ரத்ன மாளிகான்னு ஒரு ஸ்தோத்திரம் இது பண்ணியிருக்கார். அதில் கவிதார்க்கிய களபௌரஜ கபளீகிருதி சிம்மம் கமலாபதி கருணாரச பரிவர்த்தித போதம்
யதநாயக பதபங்கஜ யுகளீ பரதந்திரம் பஜமான சபுத வேங்கட பதிதேசிக மனிஷம்னு சுவாமி தேசின சாக்ஷாத் சிம்மமாகவே அவருக்கு விருதுமே இருக்கு, கவிதார்க்ய சிம்மம்னு இல்லையா. அதனால் அது நாமளும் தினம் கவிதார்க்கிய சிம்மம் தான் சொல்லுன்னு இருக்கோம். இருந்தாலும் சப்தரத்ன மாணிக்கால கவிதார்க்கிக களபௌரிஜ கபளீகிருதி சிம்மம்னு அந்த சிம்மத்தினுடைய வசத்தியை அவ்வளவு அழகாக அந்த சுவாமி சாய்ச்சிருக்கார். இப்படி இந்த மாறி மறைமுழஞ்சில் அப்படின்றதான இதில் இது பூபாரம் தீர்ப்பதற்காக, அதாவது பூமி பிராட்டியின் பிரார்த்தனையை ஏற்று தான் திருப்பார்கடலிலே அப்படியே யோக நிதிரையில் மக்னனா அப்படியே இருந்தானே அந்த எம்பெருமான் வந்தானாம். இப்போது எம்பெருமானுடைய அவதாரம் எதனால் ஏற்படுறது? பரித்ராணாய சாதுனாம் விநாசித துஷ்கிருதாம்னு அந்த சாதுக்களை காப்பாற்றுறதுக்கும் அந்த அவளுக்கு யார் தீமை செய்கிறார்களோ அவர்களை நிரசிப்பதற்கும் தானே. இப்போது பகவானுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா இந்த அசுர ராட்சசாலெலாம் அழிக்கணுங்கிறது இல்லை, அந்த சாதுக்களை அவர்கள் நலியப்படுத்துவதனாலே அவரை அழிக்கணும்னு வராரே தவிர அவருடைய முதன்மையான நோக்கு, அதாவது பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னென்னா அந்த சாதுக்கள் பரித்ராணம்தான். அப்போது இந்த பாகவதால் காப்பாற்றப்பட வேணும் அப்படிங்கிறதான் எம்பெருமானுக்கு திருவுள்ளமே தவிர அதுக்கு எதிராக இருக்கிறதான இப்போது கஜேந்திராழ்வானை காப்பாற்றணும். அதுக்காக இந்த முதலைய தன்னுடைய சக்கராயத்தினால் ரெண்டு ஊரா பிளந்தான். சரி, முதலை என்ன பண்ணித்து? என்ன எம்பெருமான் ஏதாவது நாசிவாதம் பண்ணித்தா, இல்லை எம்பெருமான் இல்லைன்னு சொல்லித்தா, இல்லை இந்த மாதிரி பெருமாள் ஏதாவது விசு விசு பண்ணித்தா? ஒன்றும் இல்லை, அது சிருஷ்டியில் அது முதலையாக படைச்சிருக்கா, அதனால் அது நீரில் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த ஜலவாழ் ஜந்துவான அந்த முதலை என்ன மிருகம் பிராணி வந்து தண்ணிக்கு இறங்குறதோ அதை பிடிச்சி அது சாப்பிடணும், அதுக்கு அதுதான் சாப்பாடு. இப்படி தானே இருக்குது. இப்போ யானை வந்து அங்கே வந்தபோது அது யானையை பிடிச்சது ஒன்றும் பாப செயல் இல்லையே, தப்பானது இல்லையே. இப்போது காட்டில் நிறைய நீர்நிலைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது, புல் இருக்குது, தழைகள் இருக்குது. ஆனால் இந்த புலியோ சிங்கமோ தனக்கு பசிச்சுதுன்னா இந்த ஆடு மாடு மாதிரி புல்லையோ தழையோ திங்க முடியும் இல்லையே, இல்லை தாகம் எடுத்ததுன்னா அந்த ஜலத்தையாக குடிக்க முடியும். அதுக்கு ஒரு மிரு பிராணியினுடைய பச்சை ரத்தத்தை சூடாக குடித்தாதான் அது தாகம் அடங்கும். அதே மாதிரி அந்த மாமிசத்தை தின்னாதான் அதுக்கு பசி அடங்கும். சிருஷ்டியில் பகவானுடைய இது அப்படி. இப்போ நல்ல பாம்பு போய் கேட்டுதா எனக்கு கொடுமையான விஷத்தை கொடுன்னு, இல்லை தேள் போய் கேட்டுதா? அது சிருஷ்டியில் பகவானுடைய இது அதெல்லாம். அதனால் அது இயற்கை. ஆனால் அந்த இயற்கையோடு அது பண்ணால் கூட அது ஆசிரிதாளுக்கு ஒரு ஹிம்சையாக ஆச்சுன்னா அப்போ எம்பெருமான் சும்மா இருக்கிறதில்லை. அவன் வெகுண்டு வந்து நாராயணாவோ மணிவண்ணான் அகணையாய் வாராயன் நாரிடனேக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்றிரண்டு கூறாக சொன்னாரோனோ சிறிய திருமடல்ல கலியன். அந்த மாதிரி எம்பெருமான் அதுவும் பட்டர் துறையாய் நமகான்னர். அந்த எம்பெருமான் ஓடி வந்த வேகம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு நமஸ்காரம்னர். அந்த மாதிரி அவ்வளவு சனகாத்தில் வந்தானோ. அதை சொல்லுவா ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த யானை ஆதி மூலமேன்னு கத்துறது இது வச்சா அப்போது ஒவ்வொரு இவாளும் சிவன் நான் ஆதி மூலம் இல்லை, எனக்கு நான் பிரம்மாவட்டேந்து வந்தவன் அதனால் நான் மூலம் இல்லைன்னு அவன் பேசாதன்னானான். சதுர்முக பிரம்மா
நான் தாமரத்து தண்டிலேருந்து வர புஷ்பத்தில் எம்பெருமான் நாபிகமலமாக இருக்கேன். அதனால் எனக்கும் மூலம் பகவான், அதனால் நானும் மூலம் இல்லைன்னு பிசாதிருந்தானாம். அப்போது ஆதி மூலமேன்னு சொல்லித்தினால எம்பெருமான் கூடனே கருடனை செய்கை காட்டுறார். கருடன் ஓடி வரார். வந்தால் அது சிம்மாசனம் போடலை, அந்த மேலே இதெல்லாம் போடலை, அப்படியே கருடன் முதுகில் பாஞ்சு தாவி அவன் நிற்கிறதுக்குள்ளே ஏறுறார். ஏறி சீக்கிரம் போ அப்படின்னு. அது கருடனோ ரொம்ப அபார வேகம், அந்த வேகமே போறலையா அந்த சமயத்தில் எம்பெருமானுக்கு. தன்னுடைய ரெண்டு கால் கட்ட வரலாலையும் அவன் விளாவில் அதை இன்னும் சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு தீண்டுறார். இப்படி அங்கே அப்பளை இதாக ஓடி வந்தார். இது அஸ்மதாச்சாரியன் சொல்லுவார். இப்போது அந்த சிட்டியெல்லாம் டெவலப் ஆகிறதுனோ, அதில் எங்கேயோ வெளியில் ஒரு இடம் வாங்கிக்கிண்டு அதில் இப்போ நம்மளோட வாழலாம் நிறையா வாசம் பண்ணுறா. அதில் அந்த மாதிரி ஒரு காலனி, அந்த இடத்துல அது பஸ்ஸு எப்போ ஒரு தூரம் வரும், அது சிட்டி பஸ்ஸு, அதுலேயும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அது மாதிரி இதில் பாவம் அந்த பிரகஸ்பதி சுவாமின் வாரத்தில் ஸ்ரார்த்தம், ஒருத்தர் அந்த ஸ்ரார்த்தம் பண்ணி வைக்க அவர் வரார். வந்துட்டு அந்த எல்லாத்தையும் ஸ்ரார்த்தெல்லாம் முடிஞ்சுட்டு அவள் இந்த அரிசி இதெல்லாம் கொடுக்குறாளோன்னு அதெல்லாம் பையில் வச்சுட்டு தட்சிணை எல்லாம் அதை கையில் வச்சுட்டு காலில் போட்டுன்னு ஒரு ரப்பர் ஸ்லிப்பர் என்ன பண்ணுறார், இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறார். பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது திரும்பி ஆற்றுக்கு போகிறதுக்காக அப்போது பஸ்ஸு வரான். பஸ்ஸு வந்து ஒரு 10 அடி தப்படி அந்த இடம் தள்ளி பஸ் ஸ்டாண்டை விட்டு தள்ளி நிறுத்துகிறான். எல்லோரும் ஓடி போய் ஏறத்துக்காக இவரும் ஓடுறார். ஓடினா அந்த ஓடும்போது என்ன ஆகிப்போச்சு, அந்த காலில் போட்டிருந்தாரே அந்த ஸ்லீப்பர் அது காது இருந்து போட்டு அதை தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டார். இன்னும் போகும்போது கச்சா வந்து போச்சு, அப்புறம் குடுமியும் வந்து போச்சு, அப்புறம் அப்பாடான்னு போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு வச்சுங்கோ. அது இந்த மாதிரி எம்பெருமானும் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து அந்த கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றினானே அவன் தலை கலைய அரை கொலைய ஓடி வந்தானோ. அதை தான் அப்போது பிராட்டி கேட்குறா. அதாவது வெளியில் போகிறவாள் எங்கே போகிறோங்கன்னு கேட்டால் அச்சானியம் இல்லையா, அதனால் பிராட்டிக்கு தெரியாதா, அதனால் நயன பாஷையிலே கண்ணாலே கேட்குறா எங்கே போகிறேன்னு. பகவான் பதில் சொல்கிறான், என்ன கஜம் ரக்ஷத்வா, யானையை காப்பாற்றுறதுக்காகன்னு. அப்போது கேன்னு சொன்னது வைகுண்டத்தில் கேட்டு தான், ஜம்முன்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கே வந்து முதல்ல முடிஞ்சு கொடுத்து. அதனால் இப்போ ரொம்ப வேகமானா ஜம்முன்னு வேகமாக போகிறாம்பாருன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜம்முன்னு மாப்பிள்ளை வந்து இறங்குறாருன்றோம். இப்படி அந்த ஜம்முங்கிற இதே நம்ம வைஷ்ணவத்திலேருந்து இதுக்கு வந்தது தான் அந்த இதெல்லாம். இப்படி அந்த எம்பெருமான் ஆசிரித பக்ஷபாதியாக இருந்து அந்த ஆசிரிதனுக்கு யார் தீமைகளை பண்ணுறாளோ அவளை நிரசிக்கிறது தான் அவனுடைய தலையாய கடமையே இருக்குது. இப்போது ஆசிரித ரக்ஷணந்தான் துஷ்ட நிகிரகத்துக்கு காரணமாகிறது, எம்பெருமான் காரணம் இல்லை. அது இது இவன் ஆசிரிதர் மேல் உள்ள அன்பினாலே பிரீத்தியினாலே அந்த துஷ்டர்களை அழிச்சா தானே இவா க்ஷேமமாக இருக்க முடியும், அதனாலே அதை பண்ணுறானே தவிர எம்பெருமானுடைய அவதார உத்தேசம் முதல்ல சாதுக்களை ரட்சிக்கிறது தான், அதுக்கப்புறம்தான் அவளுக்கு ஹிம்சை கொடுக்கறதான அந்த ராட்சச அசுரர்களெல்லாம் அழிப்பது என்பது. இப்போது யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதன்னு இது கீதையில் ஒரு 4 ஸ்லோகம் வரிசையாக வரும், அதுதான் அந்த அவதார ரகசியத்தை சொல்கிறது. அப்போது எம்பெருமான் ஏன் அவதாரம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இந்த சாது பரித்ராணத்துக்கும் துஷ்ட நிகிரகத்துக்கும் தான் அவனுடையதான அந்த அவதாரம். அந்த அவதாரத்தினுடைய ரகசியத்தை இந்த இதில் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஆண்டாள் அருளி செய்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கணும்.
சதமகமணி நீலாசாரு கல்லாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிதா விக்பிரா கிருஷ்டநாதா விலதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.